ஹே காய்ஸ், நம்ம இப்போ ஹிஸ்மேன் சீசன் டூல நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்க போறோம். நம்ம குட்டி பப்பி ஜூன் சங்க யாரோ ஒரு மெசேஜ் விட்டுட்டு போயிருக்காங்க. பையன் அதை பார்த்துதான் அவ்வளவு சந்தோஷப்படுறான். இதுக்கு சங்கோவை தவிர வேற யாராச்சும் காரணமா இருக்க முடியுமா என்ன? இன்னைக்கு குட்டி பப்பி லோன்லியா ஃபீல் பண்ணுவான்னு சங்கோவுக்கு தெரியும். அவனை கம்ஃபர்ட் பண்றதுக்காக தான் இந்த மெசேஜ. சங்கோ இன்னைக்கு டேட்க்கு கிளம்புறதுக்கு முன்னால நம்ம ஜூன்சங்காக எழுதியிருக்கான், நான் இதை என்ஜாய் பண்றேன், நீ வீட்டை நல்லா பாத்துக்கொண்டு எழுதியிருக்கான், நான் இதை என்ஜாய் பண்றேன்னு சொன்னது குக்கீஸ் தான் சொல்றான்னு தெரியுது. சங்கோ அவ்வளவு ஸ்வீட்டா அந்த மெசேஜ் எழுதிட்டு ஜூன்சங்கோட பெட்ல வச்சு பிளாங்கெட்டால மறைச்சிட்டான். ஜூன்சங் கன்ஃபெஷன் ரூம்ல, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, சங்கோக்கு என் மேல எந்த அக்கறையும் இல்லைன்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த மெசேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் சங்கோக்கு என்ன பிடிக்கலன்னா கூட அவன் என்ன கேர் பண்ணிக்கிறான்னு நினைக்கும் போது எனக்கு உள்ளுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. என்னால சிரிக்கிறத கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு சொல்லியிருக்கான். இப்போ ஜூன்சங் ஃபாஸ்டா பென் எடுத்துட்டு வந்து சங்கோக்காக ஒரு ரிப்ளை எழுத போறான். அதுக்கு முன்னால சங்கோ அவனுக்காக எழுதின மெசேஜ போட்டோ எடுத்துக்கிட்டான். அவனுக்கு என்ன ரிப்ளை எழுதலான்னு யோசிச்சதுக்கு அப்புறமா நம்ம குடிப்பப்ப எழுதிட்டு சங்கோ பண்ண மாதிரியே அவனோட பெட்ல வச்சுட்டு பிளாங்கெட்டால கவர் பண்ணிட்டான். நம்ம பையன் அப்படி என்ன எழுதியிருக்கான்னு சங்கோ ரீட் பண்ணும் போது நமக்கு தெரியும். இப்போ பையன் கிச்சனுக்கு வந்துட்டான். எல்லாரும் டேட்க்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னால நம்ம எல்லாருக்காகவும் டின்னர் ரெடி பண்ணலான்னு ரெண்டு பேரும் டிசைட் பண்றாங்க. மின்சங் தான் குக் பண்ண போறான் பையன். ஸ்பைசி சிக்கன் ஸ்டியூ ரெடி பண்ண போறானா? நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு ஜூன்சங் கேக்குறான். அவனை பொட்டேட்டோ கட் பண்ணி கொடுக்க சொல்றான். பொட்டேட்டோவை பீல் பண்றதுக்கு குட்டிப்பப்பி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இந்த கத்தி ஷார்ப்பாலன்னு சொல்றான். அப்போ ஸ்பூனால ட்ரை பண்ணின மின்சங் ஐடியா கொடுக்கவும் ஜூன்சங்கும் ட்ரை பண்ணி பாக்குறான். பையனுக்கு ஷாக்கிங்கா இருக்கு, ஈஸியா பீல் பண்ண முடியுது, நீ நஜ்மாவே ஜீனியஸ் தான் சொல்லிட்டு இருக்கான். அவங்களுக்கு இது பிடிக்குமான்னு தெரியலேன்னு மின்சங் சொல்லவும் அவங்களுக்கு பிடிக்கலனா கூட பிடிச்ச மாதிரி காட்டிக்கோங்கன்னு நான் சொல்றேன்னு குட்டிப்பப்பி அவ்வளவு ஸ்வீட்டா சொல்ல மின்சங் சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ ஃபர்ஸ்டா டேட்க்கு போயிட்டு ஜாங் வோக் ஹங்ஜோன் வந்துட்டாங்க. வந்ததும் ஃபர்ஸ்டா கிச்சனுக்கு வந்து ஹாய்ன்னு சொல்ல, என்ன நீங்க சீக்கிரமாவே வந்துட்டீங்கன்னு ரெண்டு பசங்களும் கேட்க, இதை கேட்டுட்டு அவங்களும் நாங்க என்ன சீக்கிரமாவே வந்துட்டோன்னு கேக்குறாங்க. இந்த கியூட்டி மின்சங் இப்பதான் அவங்களோட ட்ரெஸ்ஸே பாக்குறான். என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு கேக்குறான். அவங்க மார்னிங் டேட்க்கு கிளம்பும் போதே இப்படிதான் போனாங்க, நீ பாக்கலையான்னு நம்ம குட்டிப்பப்பி கேட்டுட்டு இருக்கான். நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ஜாக்கெட் வச்சிருக்கோன்னு ஹங்ஜோன் சொல்லும் போது மின்சங்க ஆச்சரியமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் எங்கெல்லாம் போனீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். ஜாங்வுக் ஆர்கேடுன்னு சொல்லவும் ஹங்ஜோன் முடிச்சிட்டு இருக்கான். அம்யூஸ்மெண்ட் ரூம்னு சொல்றான். ஜாங்வுக் தப்பா சொல்லிட்டான் போல, அவனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. நாங்க பாட கூட செஞ்சோன்னு ஹங்ஜோன் ஷேர் பண்றான். அப்போ நம்ம குட்டிப்பப்பி நாங்க தூங்கி எந்திரிச்சோன்னு சொல்லவும் அது கூட நல்லா இருந்திருக்குமேனு ஜாங்வுக் சொல்ல, ஜூன்சங் கடுப்பாயிட்டா. ஜாங்வுக்கு சிரிப்பு வந்துருச்சு, உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் கிடைச்சிருக்குல்ல, நான் அந்த அர்த்தத்துலதான் சொன்னேன்னு அவன் சாரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹங்ஜோன் அவனோட ரூம்க்கு வந்து பாக்குறான். பையனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, ரூம் அவ்வளவு கிளீனா இருக்கு. நான் ரூம கிளீன் பண்ணணும்னு நினைச்சிட்டேதான் வந்தேன், ஆல்ரெடி கிளீனா இருக்கிறது பாத்துட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுன்னு ஹங்ஜூன் கன்ஃபெஷன் ரூம்ல ஷேர் பண்ணிருக்கான். நம்ம மின்சங்கோட வேலைதான் இது, பையன் போ ரூம்க்கு வரவும் ஹங்ஜூன் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றான். மின்சங்க அவன்ட்டு டேட் போனதை பத்தி கேட்டுட்டு இருக்கான். உங்க ரெண்டு பேருக்கும் நிறைய விஷயங்கள் காமனா இருக்குன்னு சொல்றான். ஹங்ஜூன் இதை கேட்டுட்டு நாங்க மியூசிக்க பத்தி நிறையவே பேசினோம், ஆனா ரெஸ்டாரண்ட்ல அவ்வளவோ பேசிக்கல, சாப்பிடறதுல பிஸியா இருந்தோம்னு சொல்றான். ஆனா எங்களுக்கு அப்படி தெரியலையே, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் ஒரு ஹாஃப் அன் அவர் தூங்கிக்கிறேன், என்ன அப்புறமா எழுப்பி விடுன்னு சொல்லிட்டு ஹங்ஜூன் தூங்க போக மின்சங்கும் சரி நல்லா தூங்குன்னு சொல்லிட்டு போறான். அடுத்ததான் மின்சவுஸ்க்கு நெக்ஸ்ட் பேர் வந்துட்டாங்க, சோன்வோ சங்ஹோ. இந்த சோன்வோ பையன் வந்ததுமே ஸ்டார்ட் பண்ணிட்டான். இன்னைக்கு டேட்க்கு போகாத நம்ம ரெண்டு பசங்களை பாத்துட்டு சர்வன்ஸ் இன்னைக்கு என்ன பண்ணீங்கன்னு கேக்குறான். பசங்களும் லிஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க, நாங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணோம், தூங்கணும், வீட்டை கிளீன் பண்ணோன்னு. நாங்க கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம்னு அப்போ சங்கோ வரவும் ஜூன்சங் ஆர்வமா என்ன அதுன்னு கேக்குறான். பையன் கிரீக் யோகர்ட்னு சொல்றான். நம்ம நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சங்கோ இப்போ ரூம்க்கு வந்துட்டான். அவன் வந்த உடனேயே குட்டிப்பப்பி ஜூன்சங் கூட பெட்ல அவன் விட்டுட்டு போன அந்த லெட்டர் தான் தேடிட்டு இருக்கான். ஆனா பெட்ல அந்த லெட்டர் இல்ல, என்னோட சுகர் லெவல் கம்மி ஆகுதுன்னு சொல்லிட்டே குட்டிப்பப்பி அவனுக்காக கொடுத்த அந்த குக்கீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். சங்கோ அவனோட பெட்டுக்கு வரவும் அங்க லெட்டர் இருக்கிறத பாக்குறான். நம்ம ஜூன்சங் அவனுக்காக என்ன எழுதியிருக்கான்னா, இன்னைக்கு ஃபன்னா இருந்துச்சா, எனக்கு எப்போதுமே உண்மையில அக்கறை இருக்கும், நான் அடுத்த தடவை உன் கூட டேட்க்கு வருவேன்னு நம்ம குட்டிப்பப்பி எழுதியிருக்கான். சங்கோ இதை ரீட் பண்ணிட்டு கியூட்னு சொல்றான். ஜூன்சங் அவனுக்காக கொடுத்த குக்கீஸை சாப்பிட்டுட்டே, நீ மார்னிங் சீக்கிரமே எந்திரிச்சிருந்தா ஏன் கூட டேட்க்கு வந்திருக்கலாம் தான் என்ன சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம குடிப்பப்பிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அவனோட ஃபீலிங் சங்கோக்கு புரியுதுன்னு தெரியுது. இப்போ சோன்பு ஒரு போர்ட் கேம் எடுத்துட்டு வந்திருக்கான், இது செகண்ட் ஃபுளோர்ல இருந்துச்சு, நம்ம டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த ஜெங்கா கேம் பிளே பண்ணலான்னு சொல்றான். அப்போ ஜூன்சங், நான் ஹங்ஜூன் டெக் காக்டெயில் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன், நம்ம இந்த கேம் பிளே பண்ணிட்டே சரக்கடிக்கலான்னு சொல்றான். நம்ம ஹங்ஜூன் தான் இதுல கிங்காச்சே, பையன் பார் வச்சிருக்கானே. இன்னைக்கு டேட்ல சங்கோ சோன்வு டிராப் பண்ணத சோன்வு காமிச்சிட்டு இருக்கான். இது நான் தான் என்ன சங்கோ டிராப் பண்ணான்னு சொல்றான். பசங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ சோன்வு சங்கோவை பக்கத்துல வர சொல்லிட்டு அவன் சங்கோவை டிராப் பண்ணத காமிச்சிட்டு இருக்கான். இதை பாத்துட்டு பசங்க பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை நீ ரூம்க்கு மட்டும் எடுத்துட்டு வந்துடாத, பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்குன்னு சோன்வோட டிராயிங்க குட்டி பப்பி டீஸ் பண்ணிட்டு இருக்கான். ஜூன்சங் கன்ஃபெஷன் ரூம்ல
நான் டேட்க்கு போகணும்னு ஆசைப்பட்ட பர்சன் இன்னொரு பர்சன் கூட டேட்க்கு போயிட்டு இந்த டிராயிங் கூட வந்திருக்கான். என்னால இதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த குட்டி புப்பியோட நிலைமை நமக்கு புரியுது. ஃபைனலா யோன்ஹி ஹங்ஜின் டேட்க்கு போயிட்டு வராங்க. நாங்க வந்துட்டோம்னு சொல்லிட்டு யோன்ஹி வந்துட்டு இருக்கான். ஜாம்புக் தான் ஃபர்ஸ்டா இன்னைக்கு டேட்ல என்ன பண்ணனு கேக்குறான். அவங்க இன்னைக்கு மேக் பண்ண ட்ரீம் கேச்சர்ஸ் பிரேஸ்லெட் எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. சுங்க அந்த ட்ரீம் கேச்சர்ஸ் பாத்துட்டு ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு இந்த மாதிரி மேக் பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னு ஜாங்வுக் கன்ஃபர்ஷன் ரூம்ல சொல்லிருக்கான். இப்போ டின்னர் ரெடி ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த சோன்வுக்கு நக்கல் ஜாஸ்தி தான். இந்த வீட்டுல ஃபர்ஸ்டா எல்டர் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவன் ஜாங்வுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு இந்த சிக்கன் சாப்பிட மனசு இல்லையேன்னு சங்கு தயங்கிட்டு இருக்க. நம்ம குடிபபி அவ்வளவு கேரிங்கா, நான் உனக்கு நூடுல்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கட்டுமான்னு கேக்குறான். நான் மட்டும் அதை சாப்பிட்டா நல்லா இருக்காது, அது தப்பாயிரும். இந்த கிரேவி வாட்டரியா தானே இருக்கு, நம்ம இதுலயே நூடுல்ஸ் போட்டு குக் பண்ணலாம்னு சொல்றான். சங்கு சொல்றத கேட்டுட்டு சரி நானே உனக்கு குக் பண்ணி கொடுக்கறேன்னு ஜூன்சங் சொல்லிட்டு இருக்கான். நான் சங்குவை பாக்கணுங்கிறதுக்காக தான் அவனுக்கு முன்னால எப்போதுமே உட்கார ஆசைப்படுவேன்னு குடிபோபி கன்ஃபர்ஷன் ரூம்ல சொல்லிருக்கான். பையன் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கா, அவனுக்கு சங்குவை பாத்துட்டே இருக்கணும் போல. எல்லா பசங்களும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஜூன்சங் தான் குக் பண்ணிருக்கான்னு ஹங்ஜூன் நினைச்சிட்டு பாஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லவும் நான் வெறும் அசிஸ்டன்ட் மட்டும்தான். பாஸ் அங்க இருக்காங்கன்னு குட்டி பப்பி சொல்ல ஹங்ஜுன் மின்சங் பார்த்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்றான். இந்த ஹங்ஜுன் பையன் மின்சன்ட்டு பேசுறான் தள்ளி இருக்கிற யோன்கிட்ட கூட பேசிட்டு இருக்கான். ஆனா பக்கத்துல இருக்கிற சோன்வுட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. எனக்கு இன்னைக்கு டின்னர்ல அன்ஈசியா இருந்துச்சுன்னு சோன்வு கன்ஃபர்ஷன் ரூம்ல ஷேர் பண்ணிருக்கான். சோன்வு எதுவுமே பேசாம சைலண்டா அவன் தான் ஃபர்ஸ்ட் ஆள சாப்பிட்டு முடிச்சிருக்கான். டின்னர் முடிஞ்சதுக்கு அப்புறமா சோன்வு யோன்ஹியோட ரூமை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்க பையன் அவனை பாத்துட்டு எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறான். இப்போ சோன்வு அவனோட ரூமுக்கு வந்துட்டான், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சேன்னு சொல்லிட்டே யோன்ஹியோட பெட்ல வந்து உக்காந்துக்கிட்டான். ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு டேட் எப்படி போச்சுன்னு யோன்ஹி கேக்குறான். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹங்ஜின் கூட டேட்க்கு போகும்போது அவனை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அதனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சங்கோ கூட போகும்போது எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னு சோன்வு ஷேர் பண்றான். நம்ம யோன்ஹி கன்ஃபர்ஷன் ரூம்ல சோன்வு அந்த பெட்ல படுக்கும் போது எனக்கு ரொம்பவே ஸ்வெட் ஆச்சு. வெட்கத்தால என்னோட ஃபேஸ்லாம் சவந்துருச்சு. எனக்கு ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னு நான் எனக்குள்ளே கேட்டுட்டு இருந்தேன்னு பையன் சொல்லியிருக்கான். யோன்ஹிய நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோன்வு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கூடேண்டான்னு நமக்கு எல்லாம் சொல்ல தோணுது. எட்டு நாள்ல அதுக்குள்ள மூணு நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் நிறைய பேர் கூட டேட்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. என்ன சூஸ் பண்ண உங்களுக்கு என்னால சரியா ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. நான் செல்ஃபிஷா இருக்கேனோனு எனக்கு தோணுச்சு. நான் நைட்டெல்லாம் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கேன்னு சோன்வு ஷேர் பண்றா. யோன்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுறதுக்காக அவனுக்கு ஃப்ரண்ட்ல வந்து உட்காந்துக்கிட்டா. இப்போ யோன்கி சோன்வுட்ட நான் நேத்து கால் பண்ணது உங்களுக்கு குழப்பமா இருந்திருக்கும் தானே, நான் எனக்கு நானே பேசிட்டு கட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு யோன்கி சிரிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கான். பையன் சோன்வு கண்ணை அவாய்ட் பண்றான்னு தெரியுது. இப்போ சோன்வு நீ எனக்கு கால் பண்றதுக்கு முன்னால நிறையவே யோசிச்சுட்டு உனக்குள்ள தைரியம் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் தானே எனக்கு கால் பண்ணிருப்ப. நீ எனக்கு கால் பண்ணதுக்கு தேங்க்யூன்னு பையன் சொல்றான். சோன்வு சொல்றதுக்கெல்லாம் யோன்ஹி தலையாடிட்டு இருக்கான். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் உன் கூட டேட்க்கு வரணும்னு நினைக்கிறேன்னு சோன்வு சொல்றான். ஆனா அவன் பேசுறத பார்க்கும்போது நிஜமாவே ஆசைப்படுற மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல என்ன பிடிக்கலாம், ஆனா அதுக்கப்புறம் என்னை பத்தி தெரியும் போது அந்த நினைப்பு மாறலாம். நான் எல்லா விஷயங்களையுமே பெஸ்ட் கிடையாது. நீ எனக்கு கால் பண்ணதுக்கு தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்றேன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம எனக்கு வயசாயிடுச்சுன்னு சிரிச்சிட்டு இருக்கான். நான் என்ன பத்தி நிறைய விஷயங்களை வெளிக்காட்டணும்னு நினைக்கிறேன்னு சொல்றான். இதுக்கு சோன்வு டைரக்டா எனக்கு உன டேட் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லிருக்கலாம். யோன்ஹி ரொம்பவே சின்ன பையனா இருக்கான்னு அவன் நினைக்கிறானோன்னு நமக்கு தோணுது. சோன்வு பேசுற எல்லாத்தையும் யோன்ஹி பொறுமையா கேட்டுட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேயும் செகண்ட் டேயும் எத்தனை கால்ஸ் வந்துச்சுன்னு கேக்குறான். இந்த சோன்வு இதை ஷேர் பண்ணக்கூடிய பர்சனா, எனக்கு அதை சொல்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு அவன் சிரிச்சிட்டே சொல்றான். எல்லாரும் எப்படி இதை பத்தி ஓப்பனா கேக்குறீங்க? இன்னைக்கு சங்கு கூட என்கிட்ட கேட்டா நான் யாருக்கு கால் பண்ணேன்னு. எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு, நான் அவனுக்கு ஆன்சர் பண்ணலன்னு சொல்றான். இப்போ பையன் அப்படியே ஓப்பனா, எனக்கு உங்க கூட டேட்க்கு போகணும், உங்கள்ட்ட இன்னும் நிறையவே பேச ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டான். யோன்ஹி கன்ஃபர்ஷன் ரூம்ல சோன்வு என்னை விட 12 வயசு ஜாஸ்தியா இருக்கிறதெல்லாம் டேட் பண்றதுக்கு ஒரு தடையா இருக்கும்னு எனக்கு தோணல. நாங்க ரெண்டு பேருமே மைனர் இல்லையே, எனக்கு ஏஜ் டிஃபரன்ஸ் எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்றான். இப்போ ஹங்ஜன் வீட்டுக்குள்ளேயே பார் ஓபன் பண்ணிட்டான். கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து என்ன மிக்சிங்ல சரக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க ஹங்ஜன் பக்கவா ரெடி பண்ணி கொடுக்குறான். இப்போ பசங்க எல்லாரும் ஜென்கா கேம் பிளே பண்ண போறாங்க. இப்போ யோன்ஹி அந்த பிளாக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு டவர் ரெடி பண்ணிட்டான். அந்த டவர் கீழே விழாம ஒவ்வொரு பிளாக்கையா எடுக்கணும். அதுல க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எழுதிருக்கும், அதுக்கு ஆன்சர் பண்ணணும். யார் அந்த டவரை விளைவிக்கிறாங்களோ அவங்களுக்கு பசங்கள யாராச்சும் வெறித்தனமா க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். இந்த கேம்ல நிறைய விஷயங்கள் வெளிவர போகுது. இந்த டேபிள்ல கேக் இடைஞ்சலா இருக்குன்னு சோன்வு அதை எடுத்துட்டு இருக்க. என்னோட கேக்க நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு குட்டிப்பப்பி கேக்குறா. இந்த கேக்க நீ தானே ரெடி பண்ண, இதை நரகத்துக்கு அனுப்ப போறேன்னு சோன்வு டீஸ் பண்ண. நரகத்துல இருந்து வந்த மாதிரி இந்த டிராயிங் இருக்கு, இதை யாரும் எடுத்துட்டு வந்தாங்கன்னு ஜூன்சங்கும் பதிலுக்கு டீஸ் பண்ணிட்டு இருக்கான்.
இப்போ பசங்க கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால சேஸ் பண்ணிட்டு ஒரு சிப் குடிச்சுக்கிறாங்க. யங் ஜோன் ரெடி பண்ண ட்ரிங்க் ரொம்பவே நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நியூவா வந்த பர்சன்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு ட்ரிங்க் ரெடி பண்ண யங் ஜோன் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி அவனை ஃபர்ஸ்ட் எல்லாரும் கோர்த்து விட பையன் ஒரு பிளாக் எடுத்துட்டு இருக்கான். ஆரம்பத்திலேயே அந்த டவர் ஷேக் ஆகுது. நீ ரெண்டு கையெல்லாம் யூஸ் பண்ண கூடாதுன்னு பசங்க சொல்லிட்டு இருக்காங்க. பையன் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஃபைனலா ஒரு பிளாக் எடுத்துட்டான். அதுல என்ன போட்டிருக்குன்னா, நீ டேட் பண்றதுக்காக உன்ன லவ் பண்ற பர்சனை சூஸ் பண்ணுவியா இல்லனா நீ லவ் பண்ற பர்சனை சூஸ் பண்ணுவியான்னு போட்டிருக்கு. நான் லவ் பண்ற பர்சன் தான் சூஸ் பண்ணுவேன்னு யங் ஜோன் ஆன்சர் பண்றான். அடுத்துதான் சங்கோ எடுக்கிறான். பையன் மொத்தமா சொதப்பிட்டான். அந்த டவர் ஃபுல்லா விழுந்துருச்சு. இப்போ பையன்ட்ட யாருனாலும் க்வெஸ்சன் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் சோன்வு முந்திக்கிட்டான். இந்த வீட்டுல உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கிற மூணு பேரை சூஸ் பண்ணலாம்னா நீ யாரை சூஸ் பண்ணுவேன்னு கேக்குறான். சங்கோ இதுக்கு ஆன்சர் பண்ணிதான் ஆகணும். பையன் யாரெல்லாம் சொல்றான்னா, ஃபர்ஸ்ட் நம்ம குட்டிபபி ஜோன் சங், அடுத்து மின் சங், அடுத்து சோன்வு. இதை நம்ம குட்டிப்பப்பி எதிர்பார்க்கல. நாங்க பக்கத்துல இருக்கிறதுனால எங்க பேரை சொல்றியான்னு கேக்குறான். சங்கோக்கு சிரிப்பு வந்துருச்சு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்றான். அப்போ காரணம் சொல்லுன்னு கேக்குறான். நம்ம ஜூன்சன் கன்ஃபெஷன் ரூம்ல இந்த லிஸ்ட்ல நான் இருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல. இதுவரைக்கும் சங்கோ எனக்கு கால் பண்ணதே இல்ல. எனக்கு அவன்ட்டு இருந்து ஒரு சிக்னல் கூட கிடைக்கல. ஆனா இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருக்கான். இப்போ சங்கோ இந்த மூணு பேரை சூஸ் பண்ணதுக்கான காரணத்தை சொல்றான். நான் ஃபர்ஸ்டா சோன்புவு தான் மீட் பண்ணேன். நாங்க நிறையவே பேசிக்கிட்டோம். எனக்கு சோன்பு கூட இருக்கும்போது கம்ஃபர்டபுளா இருக்கு. அதுக்கப்புறம் மின்சங் மட்டும்தான் இந்த வீட்லயே என்னோட ஏஜ்ல இருக்கான். நான் அவன் கூட க்ளோஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அடுத்ததான் என்னோட ரூம்மேட் ஜூன்சங். எங்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வளவா ஒத்து போகலன்னா கூட எனக்கு அவன் கூட பேசும்போது ஒரு எனர்ஜி கிடைக்கும்னு சொல்றான். சங்கோவை இப்படியே விடல. அடுத்ததான் ஹியங்ஜினும் அடுத்த க்வெஸ்சன் கேக்குறான். நீ இன்னைக்கு டேட்க்கு போன பர்சன் கூட திருப்பியும் டேட்க்கு போக ஆசைப்படுறியான்னு கேக்குறான். எஸ் ஆர் நோன் மட்டும் தான் நீ ஆன்சர் பண்ணணும்னு சொல்றான். இந்த ஹியங்ஜின் சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. இந்த கேம்ல பையன் சம்மதியான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். சங்கோ இன்னைக்கு சோன்பு கூட தான் டேட்க்கு போனா. ஹியங்ஜினோட இந்த க்வெஸ்சனை கேட்ட உடனேயே சங்கோ ஆமான்னு ஆன்சர் பண்ணிட்டான். இதை கேட்டதும் சோன்வுக்கு எந்த மாதிரியான ஃபீல் இருக்கும், நம்ம ஜூன்சங்க்கு எந்த மாதிரியான ஃபீல் இருக்கும்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததா யோன்ஹி ஒரு பிளாக் எடுக்கிறான். அதை பார்த்துட்டு அவனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. இந்த வீட்டுல யாரு கூடையாச்சும் பிசிக்கல் கான்டாக்ட் வச்சுக்க ஆசைப்படுறையான்னு போட்டிருக்கு. யாரு கூடையாச்சும் நெருக்கமாக ஆசைப்படுறான்னுதான் இதோட அர்த்தம். அதுவும் ரொமான்டிக்கா இதுல டச் பண்றதும் இன்க்ளூட் ஆகும். நான் இதுக்கு ஆமா இல்லைன்னு மட்டும் ஆன்சர் பண்ணா போதும் தானே யோன்ஹி கேட்கவும். நீ யாருன்னு சொன்னா கூட நல்லதா இருக்கும்னு நம்ம நாட்டி பையன் குடிப்பப்பி சொல்லிட்டு இருக்கான். ஹியங்ஜூனும் அவனோட பங்குக்கு நீ பேரு சொன்னதுக்கு அப்புறம் நீ வந்து பர்சனும் எந்திரிச்சு அப்ஸ்டர்ஸ் போயிருங்கன்னு டீஸ் பண்ணிட்டு இருக்கான். டேய், நீ என்ன வேலை பாக்குறேன்னு உனக்கு புரியுதாடா? நான் எஸ் ஆர் நோவே ஆன்சர் பண்றேன்னு சொல்லிட்டு யோன்ஹி ஃபைனலா ஆமான்னு சொல்லிட்டான். அது யாரா இருக்கும்னு நம்மளால கெஸ் பண்ண முடியுது. இது நம்ம சோன்முக்கு புரிஞ்சிருக்கும் போலயே. பையன் தான் அடுத்த ஒரு பிளாக் எடுக்கிறான். ரிலேஷன்ஷிப்ல ஒரு பர்சன் சீட் பண்றான், அந்த காரணத்துக்காக பிரேக்அப் பண்றத சூஸ் பண்ணுவியா? ரீசனை தெரிஞ்சுக்காம சைலண்டா பிரேக்அப் பண்ணிட்டு போகிறத சூஸ் பண்ணுவியான்னு போட்டிருக்கு. இந்த க்வெஸ்சன் ரொம்பவே ஒஸ்டா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. பிரேக்அப் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். என்ன ரீசன்னே தெரியாம பிரேக்அப் பண்றது பெயின்ஃபுல்லா இருக்கும்னு சோன்வு சொல்றான். நான் இந்த ரெண்டையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன்னு நம்ம குட்டிப்பப்பி ஜோன்சங் சொல்லவும். அப்போ உன்னோட வாழ்க்கையில நிறையவே நடந்திருக்கும் போலயே. நீ தான் இங்க சென்டர்ல வந்து உட்காரணும். நீ பிரஸ் கான்பரன்ஸ் வச்சு சொல்லுன்னு பசங்க டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஜோன்சங் தான் எடுக்கிறான். லாங்கஸ்ட் ரிலேஷன்ஷிப் பத்தி அதுல க்வெஸ்சன் கேட்டிருக்கு. இதுக்கு ஒவ்வொரு பசங்களும் ஆன்சர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சோன்வு, நான் 3 வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கேன்னு சொல்றான். பிரேக்அப் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு ஜோன்சங் கேட்கவும், 3 வருஷம் டேட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட என்னோட எக்ஸ் லவர் ரிலேஷன்ஷிப்ல இன்ட்ரெஸ்ட் காட்டல. நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சேன். ஒன்னா சேர்ந்து வாழணும், ஒரு புது வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அந்த பர்சன் அதை கன்சிடர் பண்ணலன்னு சொல்றான். இப்போ ஜாங்வுக் ஷேர் பண்றான், நான் 8.5 வருஷமா ஒரு பர்சனை டேட் பண்ணேன்னு சொல்லவும் பசங்களுக்கு எல்லாம் ஷாக்கிங்கா இருக்கு. நான் அமெரிக்கன் சிட்டிசன்ங்கிறதுனால அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க குழந்தைங்களை கூட தத்து எடுத்துக்கலாம், கேஷுவலா கை பிடிச்சிட்டு பப்ளிக்கா போகலாம். இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள்லாம் எனக்கு இருந்துச்சு. ஆனா அந்த பர்சன் அந்த மாதிரி நினைக்கல. எங்களோட தாட்ஸ் டிஃப்ரெண்டா இருந்துச்சு, அதனால பிரேக்அப் பண்ணிட்டோம்னு சொல்றான். இதை கேட்கும் போது எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கு. சங்கோ கன்ஃபெஷன் ரூம்ல, எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்னால ஜாங்வோ அளவுக்கு இவ்வளவு குவைட்டா இருக்க முடியுமா? அந்த சிச்சுவேஷன் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லியிருக்கான். இப்ப நம்ம ஜூன்சங் ஷேர் பண்றான், அந்த பர்சனுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தோணுச்சு, அதனால நான் தான் பிரேக்அப் பண்ணிட்டேன்னு சொல்லவும். இதை கேட்டுட்டு சோன்வு, நீ எப்போதுமே இப்படிதானு அவனை டீஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ சங்கோ ஒரு பிளாக் எடுக்கிறான். காதலுக்காக நிறைய பேர் பைத்தியக்காரத்தனமான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. நீங்க எந்த லெவல் வரைக்கும் போயிட்டு என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு அதுல க்வெஸ்சன் கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் சங்கோ ஷேர் பண்றான், அவனோட வீட்டுல இருந்து 2 மணி நேரம் டிராவல் பண்ணாதான் அவன் லவரோட வீட்டுக்கு போக முடியும். அவங்களுக்குள்ள பிரேக்அப் ஆனதுக்கு அப்புறம் அவனுக்காக அவனோட பக்கத்து வீட்டிலயே சங்கோ குடி வந்திருக்கான். சங்கோ அவன் கூட திருப்பி பேச்ச பார்க்க முயற்சி பண்ணிருக்கான். ஆனா அந்த பர்சன், எனக்கு இது பிடிக்கல, நீ இனிமேல் வராதுன்னு சொல்லியிருக்கான். அப்போதான் எனக்கு புரிஞ்சுது எங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சதுன்னு அப்படின்னு சங்கோ ஷேர் பண்றான். சங்கோக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும்ல, இது கேட்கும் போது நமக்கும் கஷ்டமா இருக்கு. இப்போ ஜாங்வுக் பண்ணதை ஷேர் பண்றான். இது கொஞ்சம் சில்லியா இருக்கும், நான் டேட் பண்ண பர்சன்
காலேஜ் டோம்ல தான் ஸ்டே பண்ணிருந்தான். அவன் காஃபி டேபிள் வேணும்னு ஆசைப்பட்டான். நான் அவனுக்காக காஃபி டேபிள் வாங்கிட்டு ரெண்டு சப்வே கிராஸ் பண்ணி பஸ் பிடிச்சி 3 மணி நேரம் டிராவல் பண்ணி ஃபைனலா டோம் கேட் பக்கத்துல வச்சு அவன்கிட்ட கொடுக்கும் போது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் கிளம்புறியான்னு சொன்னா அப்படின்னு ஜான் புக் சொல்றது கேட்டுட்டு பசங்களுக்கு எல்லாம் செம ஷாக்கு. இப்படி எல்லாம் கூட ஒருத்த இருப்பா நானு? லவ் பண்ணும்போது நமக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு நான் கத்துக்கிட்டேன்னு ஜான் புக் இன்னசென்டா சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அடுத்ததா ஜோன்சங் தான் எடுக்கிறான். நான் மோசமான டேட் எக்ஸ்பீரியன்ஸ கூட ஷேர் பண்ணலாம் தானு கேக்குறான். இது கேட்டுட்டு சோன்வு, அப்போ உன்னோட வாழ்க்கையில நிறையவே நடந்திருக்கும் போலேன்னு அவனை டீஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஜூன்சங் கலாட்டை பண்றதே அவனுக்கு பொழப்பா போச்சு. இப்போ ஜூன்சங் அவனோட வாழ்க்கையில நடந்த ஒரு ஒஸ்டான டேட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றான். அவன் கிறிஸ்மஸ் அப்போ எப்பவுமே ஒர்க்ல பிஸியா இருப்பான், அன்னைக்கு லீவே எடுக்க மாட்டான். ஆனா அந்த கிறிஸ்மஸ் அப்போ டேட் போகிறதுக்காக லீவ் எடுத்திருக்கான். அவ்வளோ ஆசையா அவ்வளோ ஹாப்பியா ரெடி ஆயிட்டு அவனுக்காக கிறிஸ்மஸ் கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு சமையான ரெஸ்டாரண்ட்ல டின்னருக்காக புக் பண்ணிருக்கான். ஜூன்சங் அப்போ ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கான், அங்க பெரிய கியூ இருந்ததுனால. அப்புறம் போய்க்கலான்னு திரும்பி வந்திருக்கான். அப்போ அந்த பையன் போன்ல ஏதோ பாத்துட்டு இருந்திருக்கான். ஜூன்சங் வரவும் அவன் ஸ்கிரீன் ஃபாஸ்டா ஸ்வைப் பண்ணி ஹோம் பேஜுக்கு வந்திருக்கான். உங்க எல்லாருக்கும் பிளைண்ட் டேட் ஆப்போட பேஜ் எப்படி இருக்கும்னு தெரியும் தானே? ரெட் அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கும். அதாவே ஸ்வைப் பண்றத நான் பாத்துட்டேன். நான் அவனை திரும்பி கூட பாக்காம அப்படியே நடந்து வந்துட்டேன்னு ஜூன்சங் ஷேர் பண்றான். இவன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதே அவன் பிளைண்ட் டேட் ஆப்பை யூஸ் பண்ணிருக்கான். இது எல்லாரும் கேட்டுட்டு நீ பண்ணது சரிதான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவன் உங்ககிட்ட பேசலையான்னு ஹங்ஜூன் கேக்குறான். ஜூன்சங் கொடுத்த கிஃப்ட் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் அவனோட வீட்டுக்கு வெளியில ஒரு நாள் வச்சுட்டு போயிருக்கான். அதை பார்க்கும்போது ஜூன்சங்க்கு சமக்கடிப்பா இருக்கு. உனக்கு ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணும்னா நீ இங்கிட்ட டைரக்டா வந்து பேசுன்னு சொல்லிட்டு ஜூன்சங் கால் பண்ணி சொல்லிட்டு கட் பண்ணிருக்கான். இதனாலதான் எனக்கு கிறிஸ்மஸே பிடிக்காது அப்படின்னு ஜூன்சங் ஷேர் பண்றான். இவங்களோட லைஃப்ல நடந்ததெல்லாம் கேட்கும் போது நமக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. இப்படி எல்லாம் கூட இருப்பாங்களான்னு. அவன் டாமினேட் பண்ணுமா செல்ஃபிஷான பர்சன்னு நான் அவனை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் லவ் ரிலேஷன்ஷிப்ல நிறையவே கஷ்டப்பட்டிருக்கான்னு சோன்வு கன்ஃபெஷன் ரூம்ல சொல்லியிருக்கான். ஹங்ஜின் அடுத்துதான் ஒரு பிளாக் எடுத்துட்டான். அதுல என்ன போட்டிருக்குன்னா, நீங்க எப்போ கம் அவுட் ஆனீங்க, நீங்க கேக்குறத எப்போ உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ரிவீல் பண்ணீங்கன்னு போட்டிருக்கு. இப்போ ஒவ்வொரு பசங்களா சொல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹங்ஜின் சொல்றான், நான் கேஷுவலா சொல்லிட்டேன், இதுல என்ன தப்பு இருக்கு? நான் ஃபர்ஸ்டா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் சொன்னேன், அவ ஒரு பொண்ணு, அடுத்ததா என்னோட பிரதர், அடுத்ததா என்னோட சிஸ்டர், அதுக்கப்புறம் என்னோட பேரண்ட்ஸ்ட சொல்லிட்டேன். அவங்கள தவிர மத்தவங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு நான் கவலைப்படலன்னு சொல்றான். ஹங்ஜின் ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரியுது. இப்போ ஜாங்புக் ஷேர் பண்றான், அவன் 2 வருஷத்துக்கு முன்னால்தான் அவனோட பேரண்ட்ஸ்ட சொல்லியிருக்கான். அவனோட ஃபேமிலி ஒரு கன்சர்வேட்டிவான கிறிஸ்டியன் ஃபேமிலி. நான் அவங்ககிட்ட சொல்லக்கூடாது, சீக்கிரட்டாவே வச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே என்னால் மறைச்சு வைக்க முடியல. உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு, நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம், ஆனால் எங்களால் இதெல்லாம் என்கரேஜ் பண்ண முடியாதுன்னு அவனோட பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அவனோட ஃபேமிலியிலேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் ஜாங்குக் சவுத் கொரியாவே வந்திருக்கான். ஜாங்குக் அவனோட ஃபேமிலி கூட பேசாமலாம் இல்லை, இப்போவும் டச்சில் இருக்கேன்னு சொல்கிறான். அவனோட பேரண்ட்ஸ்ட்டு சொல்கிறதுக்கு முன்னால் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் ஃபர்ஸ்ட்டாக சொல்லியிருக்கான். இது ரிவீல் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இதுதான் சங்கம் ஷேர் பண்ணுறான். அவன் ஃபர்ஸ்ட்டாக அவனோட சிஸ்டர்ட்டையும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லியிருக்கான். இதை மறைக்கிறதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்ட ஃபர்ஸ்ட்டாக ஒரு பொய் சொன்னால் ஒரு பொய் 10 பொய்யாக மாறும், அந்த 10 100 ஆகும், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகும். அதனால நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ட என்னை பற்றி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். அடுத்துதான் நம்ம குட்டி பாபி ஜூன்சங் ஷேர் பண்ணுறான். நான் என்னோட பேரண்ட்ஸ்ட்ட டேரெக்டாக சொல்லலை, அவங்களாவே கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ எனக்கு 18 வயசு. நானும் என்னோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோஸ் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. என்னோட அம்மா என் மேல ரொம்பவே கோவப்பட்டாங்க, அதுக்கு மேல என்னால முடியல. ஆமா, நான் கேதான், எனக்கு பையனை தான் பிடிக்கும்னு நான் ஓப்பனா சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா என்னோட வீட்டை விட்டே நான் ஓடி போயிட்டேன். 6 மாசமா என்னோட வீட்டுக்கே நான் போகல. என்னோட ஃப்ரெண்டு வீட்டில தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை நான் கேங்கிறத ஷேர் பண்ணும்போது அவன் மேல கோவப்பட்டான். இதுக்காக என்கிட்ட முன்னாலே சொல்லலன்னு கேட்டான். எனக்கு சப்போர்ட்டிவா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் கூடயே இருந்ததுனாலதான் எனக்கு தைரியம் வந்துச்சு. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்னு ஜூன்சங் சொல்றான். இப்போ ஜூன்சங் அவனோட பேரண்ட்ஸ் கூட பேசாமலாம் இல்ல, அவங்களுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த ஷோக்கு நான் போகணும்னு ஆசைப்படுறேன்னு அவனோட அம்மாட்ட சொல்லியிருக்கான். அவங்க அதுக்கு மறுப்பு சொல்லல. உன்னால அதுக்கப்புறம் அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும்னா நீ போயிட்டு வா, உனக்கு பிடிச்சத பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தங்களோட லைஃப்ல நடந்தது அவங்க எல்லாம் ஷேர் பண்ணும்போது பசங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு. அடுத்துதான் மிஸ்டர் டேனியல் சொல்லுங்கன்னு சோன்வு ஹங்ஜூன் டீஸ் பண்ண, நான் இங்க டேனியல் இல்ல, ஹங்ஜூன் பையன் சொல்றான். நான் என்னோட ஃபேமிலிட்ட இதை ரிவீல் பண்ணணும்னு நினைக்கல, அவங்களாவே தெரிஞ்சுக்கணும் தான் நான் நினைச்சேன். நான் இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. நான் என்னோட சிஸ்டர்ட்ட கேட்கும்போது, நீ இந்த 5 வருஷமா சோல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது, நான் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னு என்கிட்ட கேட்டா, நான் இப்போ PDF ஃபைல்ல 4 பேஜஸ்க்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு என்னை பத்தின எல்லா விஷயங்களையும் நான் டைப் பண்ணி சென்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் 2 நாள் நாங்க பேசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி கேட்கும்போது, பேபியை பாத்துக்கிறதுல நான் பிஸியா இருந்தேன், உனக்கு கால் பண்ண டைம் இல்லைன்னு சொன்னா. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட ஃபேமிலி என்னை நம்புனாங்க, எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க, என்னோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றான்.
அடுத்ததா யோன்ஹி. அவன் ஃபர்ஸ்ட் டைமா யூடியூப்ல ஒரு கே ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கான். இதை ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஷேர் பண்ணிட்டு உனக்கு என்னதா ஆச்சுன்னு கேட்டிருக்கான். இத பார்த்ததும் யோன்ஹி பயத்துல குரூப்பை விட்டு லெஃப்ட் ஆயிட்டான். 10 நிமிஷத்துல அவனை திருப்பி யாரோ ஆட் பண்ணிருக்காங்க. அவன் இந்த குரூப்ல என்னதான் நடக்குதுன்னு சைலண்டா பாத்துட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறமா யாருமே அதை பத்தி பேசிக்கல. யோன்ஹி குரூப்பை விட்டு போகும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் அப்லோட் பண்ண பர்சனை பயங்கரமா திட்டி இருக்கான். இது உண்மையா இருந்தா இப்ப என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ அவனோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. அடுத்ததா மின்சங் ஷேர் பண்றான், என்னோட பேரண்ட்ஸ்க்கு இன்னும் தெரியாது, எனக்கு ரொம்பவே கம்மியான ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைமா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் ஷேர் பண்ணேன். அவன் இதை கேட்டது ஃபர்ஸ்டா என்ன சொன்னான்னு தெரியுமா? அதனால என்ன, இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னா. நான் இதை நிறைய பேர்ட்டு ஷேர் பண்ணல, கொஞ்சம் பேர்ட்டு தான் சொல்லியிருக்கேன். ஆனா ஏன் சொன்னேன்னு தெரியல, சடனா சொல்ல தோணுச்சுன்னு சொல்றான். இதை கேட்டுட்டு சோன்வு, நான் கூட அப்படிதான். இந்த ஷோல ஜாயின் பண்றதுக்கு 1 வீக்கு முன்னாலதான் நான் இதை ரிவீல் பண்ணணும்னு நினைச்சேன். 1 நாளைக்கு 3 தடவை சொன்னேன்னு சோன்வு சிரிச்சிட்டு இருக்க. நாகே நாகே நாகேன்னு 3 தடவை சொன்னீங்களான்னு நம்ம குடிப்பப்பி கேட்க அவனும் ஆமான்னு சொல்றான். இந்த ஷோக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படியோ இது யார்ட்டிருந்தும் மறைக்க முடியாது. நான் அதுக்கு முன்னால சிலர்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருக்கா, அவளை ஃபர்ஸ்ட் உட்கார சொன்னேன். அவள்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு நிறையவே இருந்துச்சு. நான் கேனு சொல்றதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஷோல ஜாயின் பண்ண போறேன்னு சொல்ற வரைக்கும் அவ இதெல்லாம் கேட்டுட்டு சைலண்டா இருந்தா. ஏன் எதுவுமே சொல்ல மாட்டியான்னு நான் அவள்கிட்ட கேட்டேன். உன்னை எப்படி ப்ரொடெக்ட் பண்றதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவ சொல்லியிருக்கா, யாராச்சும் உன்னை பத்தி நெகட்டிவா சொன்னாங்கன்னா உனக்கு சப்போர்ட்டிவா சேஃப்கார்ட் பண்றதுக்காக நான் இருக்கேன்னு தான் இதோட அர்த்தம். அவ சப்போர்ட்டிவா இருக்கிறது சோன்வுக்கு ஹாப்பியா இருந்திருக்கு. வயசாயிட்டே போகுதுன்னு சோன்வு சிரிச்சிட்டு இருக்கான். அவ்வளவு ஒன்னும் வயசாகல, இருந்தாலும் யூத்தான டேஸ் எல்லாம் போய்கிட்டே இருக்கு. நான் இதை சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரிலீஃபா இருந்துச்சு. ஆனா நான் சொல்றதுக்கு முன்னால எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. நான் கேனு சொன்னதுக்கு அப்புறம் என்ன வித்தியாசமா பாப்பாங்களோன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சோன்வு சொல்லிட்டு இருக்க. பேரண்ட்ஸ் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருவாங்களோன்னு எனக்கும் பயமா இருந்துச்சு. நம்மளோட ஃபியூச்சரை பத்தி அவங்க யோசிப்பாங்க தானேன்னு மின்சன் சொல்ல. இப்போ அந்த இடமே நிசப்தமாயிருச்சு. பசங்க எமோஷனல் ஆயிட்டாங்கன்னு தெரியுது. பேரண்ட்ஸ் பத்தி பேசுனது போதும், விட்டன அழுதுற போறேன். வாங்க சரக்கடிக்கலான்னு ஜோன்சன் கூப்பிட்டு இருக்கான். இன்னும் ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு தானே அப்படின்னு யோன்ஹி சொல்ல. நம்ம திருப்பியும் கேமை ஸ்டார்ட் பண்ணலாம், விருப்பப்பட்டவங்க ஃப்ரீ க்வெஸ்சன் கூட கேட்கலான்னு ஜூன்சன் சொல்றான். உடனே நம்ம ஹியங்ஜின், எனக்கு யோன்ஹிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும். இந்த வீட்டில் ஒரு பர்சன் கூட பிசிக்கல் கான்டாக்ட்ல இருக்க ஆசைப்படுறதா சொன்னியே, அந்த பர்சனுக்கு தான் இன்னைக்கு கால் பண்ண போறியான்னு ஹியங்ஜின் ஓப்பனா கேட்டுட்டான். இதை கேட்டுட்டு எல்லாருக்கும் செம ஷாக்கு. நம்ம யோன்ஹி ரொம்ப நேரமா யோசிச்சதுக்கு அப்புறமா, ஆமா நான் இன்னைக்கு அந்த பர்சனுக்கு தான் கால் பண்ண போறேன்னு போல்டா சொல்லிட்டான். நம்ம சோன்வுக்கு அது யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். பையன் அப்படியே டாபிக் சேஞ்ச் பண்ணிட்டான். இந்த வீட்டுக்கு நியூவா வந்து 2% நான் இந்த க்வெஸ்சன் கேக்குறேன், உங்களுக்கு யார் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெளிவாயிட்டீங்களா, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுமான்னு கேக்குறான். ஃபர்ஸ்ட் ஹியங்ஜின் இதுக்கு ஆன்சர் பண்றான். நான் இங்க இருக்கிறவங்கல 3 பேர் கூட டேட்க்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ அதுல இன்னொரு பர்சனும் ஆட் ஆயிருக்காங்கன்னு சொல்றான். இன்னொரு பர்சன் யாரா இருக்கும்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? இப்போ ஹியங்ஜூன், எனக்கு இந்த வீட்டுல 1 பர்சன் மேல மட்டும்தான் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு அவ்வளவு ஓப்பனா சொல்லிட்டா, அந்த 1 பர்சன் மின்சங்கா தான் இருக்கும்னு நம்மளால கெஸ் பண்ண முடியுது. இதுக்கு சோன்வு கன்ஃபெஷன் ரூம்ல ஹியங்ஜூன் 1 பர்சன் மட்டும் தானே சொல்லியிருக்கான். நான் ஆல்ரெடி 1 டைம் அவனுக்கு கால் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் நான் ஹியங்ஜூனுக்கு கால் பண்ண முயற்சி பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கான். மின்சங் கன்ஃபெஷன் ரூம்ல ஹியங்ஜூன் சொன்ன அந்த பர்சன் நானா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை நானா இல்லனா நானே தேவையில்லாம இமேஜின் பண்ணிக்க கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அடுத்ததான் ஜூன்சங், ஜெங்கா கேம் தான் சூஸ் பண்ணிருக்கான். நம்ம குட்டி பப்பி ஒரு பிளாக் எடுக்கிறான். அவனுக்கு சமத்தியான க்வெஸ்சன் வந்திருக்கு. உனக்கு யார் மேல க்ரஷ் இருக்கோ அந்த பர்சன் உனக்கு ரைட்ல இருக்காங்களா இல்லைனா லெப்ட்ல இருக்காங்களான்னு போட்டிருக்கு. நம்ம குட்டி பப்பி கொஞ்சம் கூட யோசிக்கல, லெப்ட்னு சொல்லிட்டான். இந்த பையன் இப்படி பொஸ்க்குன்னு சொல்லுவான்னு சங்கம் எதிர்பார்க்கல. எல்லாருக்கும் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த சோன்வு பையன் கன்ஃபெஷன் ரூம்ல ஜூன்சங்க லெப்ட்ல சங்கம் தான் இருந்தான். இதை கேட்டதும் சில காரணங்கள்னால நான் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன்னு சொல்லியிருக்கான். இவன் சொல்றதை கேட்டுட்டு நம்ம தான் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டோம். இதுக்கு காரணம் நம்ம குட்டி பப்பி சைடு இருக்கிறதுனால கூட இருக்கலாம். டே சோன்வு வேண்டாண்டான்னு நமக்கு எல்லாம் சொல்ல தோணுது. இதுக்கப்புறம் அந்த கேமை கண்டினியூ பண்றாங்க. க்வெஸ்சன்ஸ் யாரும் கேட்கல. அந்த டவர் விழுற வரைக்கும் அவங்க பிளே பண்ணிட்டே தான் இருக்கணும். நான் இந்த கேமை முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு மின்சங் ஒரு பிளாக் எடுக்கிறான். ஆனா அது விழல. அவன் வைக்கும் போது விழுந்துருச்சு. ஒரு வழியா அந்த கேம் ஓவர் ஆயிடுச்சு. அவங்க மட்டும் இல்ல, அந்த கேம் நம்ம கூட ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கேம் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருமே கன்ஃபெஷன் ரூம்ல ஷேர் பண்றாங்க. எல்லாருக்கூடையும் ஒரு பாண்டிங் கிரியேட் ஆன மாதிரி இருந்துச்சு. எனக்கு புதுசா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுன்னு யோன்ஹி ஷேர் பண்ணிருக்கான். நம்ம எல்லாரும் அவளா காத்துட்டு இருந்த அந்த கால் டைம் வந்துருச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. மின்சன் போயிட்டு இருக்கும் போது நான் இங்க போக்குறது உன் கூட வரட்டுமான்னு ஹியங்ஜின் கேக்க, அவனும் சரின்னு சொல்லிட்டான். இந்த பசங்க ஒரு ரூம்ல இருக்க, வெளியில பார்த்தா நம்ம குட்டி பப்பி யோன்ஹி கூட இருக்கா. எல்லாரும் கையில போன் வச்சுட்டு மெசேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே டீப்பா யோசிச்சுட்டு இருக்காங்க.
இன்னைக்கு எனக்கு பிடிச்ச பர்சனுக்கு கால் பண்ண போறேன்னு மின்சன் சொல்லவும், எனக்கு ஒரு பர்சன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் அவனுக்கு கால் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு யங்ஜின் சொல்லிட்டு இருக்க, அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் மெசேஜ் வந்திருக்கு. பையனுக்கு பக்கன் ஆயிடுச்சு. மின்சன் அவனை சேர் பண்ணி அனுப்புறான். யங்ஜின் யாருக்கு கால் பண்ணுவான்னு நம்மளால கெஸ் பண்ண முடியல. நேத்து சோன்வுக்கு கால் பண்ணா, இன்னைக்கு நம்ம யோனிக்கு கூட டேட்க்கு போயிட்டு வந்திருக்கான். நாலு பேர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா சொல்லிருக்கான். அவனுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் ஓப்பனா சொல்ல நினைக்கிறதா யங்ஜின் கன்ஃபஷன் ரூம்ல சொல்லிருக்கான். இப்போ பையன் டயல் பண்ணிட்டான். இந்த பர்சன் கால் அட்டன் பண்ணவும் நான் யாருன்னு தெரியுதான்னு கேக்குறான். நம்ம யங்ஜின் யாருக்கு கால் பண்ணிருக்கான்னா யோனிக்கு. நீங்க யங்ஜின் தானு கேக்குறான். பையனும் ஆமான்னு சொல்றான். உண்மையை சொன்னா நமக்கு இப்போ யோன்கி இனிமேல் சோன்வுவை ட்ரை பண்ண வேண்டான்னு தோணுது. ஏன்னா அவனுக்கு யோன்கி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா தெரியல. யோன்கிட்ட பேசும்போது யங்ஜின் ஃபேஸ்ல அவ்வளோ ஷைனஸ் தெரியுது. அவன் கால் பண்ணதுல உள்ளுக்குள்ள யோன்கிக்கும் ஹாப்பியா இருக்குன்னு தெரியுது. இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நீ தான்னு யங்ஜின் சொல்ல யோன்கி அவனுக்கு தேங்க்யூ சொல்றான். இன்னைக்கு டேட் எப்படி போச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு பையன் கேட்கவும், பிடிச்சதுனால தான் நான் உனக்கு கால் பண்ணேன்னு யங்ஜின் சொல்றான். இன்னைக்கு டேட்ல அவனை சேர் பண்ணது ஹாப்பியா இருந்துச்சுன்னு யோன்கி சொல்லிட்டு இருக்கான். நம்ம குடி பப்பி அவனுக்கு பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்கான். இதெல்லாம் அவனுக்கு கேக்குது. ஜூன்சன்க்கு சிரிப்பா வருது. இப்படி பச்சை மண்ணு பக்கத்துல வச்சுட்டு நீ ரொமான்ஸ் பண்றது நியாயமாடா? இப்போ 30 seconds முடிஞ்சு கால் கட் ஆயிருச்சு. அதுக்குள்ள 30 seconds முடிஞ்சிருச்சா? இதெல்லாம் நியாயமே இல்லைன்னு யோன்கி நம்ம குடி பப்பிட்ட புலம்பிட்டு இருக்கான். யங்ஜின் கன்ஃபஷன் ரூம்ல நான் நினைச்சதை விட யோன்கி ரொம்பவே மெச்சூர்டா இருக்கான், எனக்கு ஹாப்பியா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கான். பையன் பொறுமுக்கு வந்துட்டான். அவனுக்கு எதையோ சாதிச்ச மாதிரி இருக்கு. மின்சங் அவனை பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்கான். அடுத்ததாக யங்ஜுனுக்கு மெசேஜ் வந்திருக்கு. அவன் ஆல்ரெடி சொல்லிட்டான், இந்த வீட்லயே எனக்கு ஒரு பர்சன் மேலதான் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. நம்மளும் யாரா இருக்கும்னு கெஸ் பண்ணிட்டோம். பையன் இப்ப டயல் பண்ணிட்டான். அவன் கால் பண்ணது மின்சங்க்கு தான். யங்ஜுன் அவனோட பேரை சொல்லல. மின்சங் கால் அட்டன் பண்ணதும் அவனுக்கு தேங்க்யூன்னு சொல்றான். அவன் எதுக்குன்னு கேட்கவும், நீ எனக்கு பண்ண எல்லா ஹெல்ப்புக்கும், அதுக்கப்புறம் குக் பண்ணதுக்கும் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன்னு சொல்றான். மின்சங் அவனுக்கு தேங்க்யூ சொல்ல, சரி வைக்கிறேன் அவன் காலை கட் பண்ணிட்டான். யங்ஜுனுக்கு ரொம்பவே ஷை ஆகுது. பையன் கன்ஃபஷன் ரூம்ல என்ன சொல்லியிருக்கான்னா, அவனுக்கு கால் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பதட்டமா இருந்துச்சு, ஆனா நான் மின்சங்கிட்ட என்னோட பேரை சொல்லல, அவனுக்கே தெரிஞ்சிருக்கும்னு சொல்லியிருக்கான். யங்ஜுன் தப்பு கணக்கு போட்டுட்டான்னு மின்சங்க பார்க்கும்போது தான் நமக்கு புரியுது. அவனுக்கு கால் பண்ணது யங்ஜுன்னு அவனுக்கே தெரியல. பையன் இவ்வளவு குழப்பத்துல இருக்கான். யாரா இருக்கும்னு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கான். ஒருவேளை சங்கோவா இருக்குமான்னு மின்சங்கு சந்தேகம் வந்திருக்கு. இந்த யங்ஜுன் பையன் நல்லா சொதப்பிட்டான். நான் இப்ப யாருக்கு கால் பண்றதுன்னு மின்சங்க யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ பையனுக்கு கரெக்டா மெசேஜ் வந்துருச்சு. நீ என்னெல்லாம் பேச ஆசைப்படுறியோ அதை ஓப்பனா சொல்லு. அந்த பர்சன் கூட டேட் போக ஆசைப்படுறேன்னு சொல்லுன்னு யங்ஜின் அவ்வளவு ஸ்வீட்டா அவனை சியர் பண்ணி அனுப்புறான். மின்சங் கன்ஃபஷன் ரூம்ல, என்னோட மைண்ட்ல இப்போ ஒரு பர்சன் இருக்கான், நான் இப்போ கால் பண்ணலன்னா அதுக்கப்புறமா வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஃபைனலா அந்த பர்சனுக்கு டயல் பண்ணிட்டான். அவன் கால் பண்ணது யங்ஜுனுக்கு இல்ல, யங்ஜினுக்கு. எனக்கு பிடிச்சவங்கல்ல நீயும் ஒருத்தன்னு சொல்றான். இத யங்ஜின் எதிர்பார்க்கல. அவன் சிரிச்சுட்டே இருக்கான். எனக்கு ஷையா இருக்குன்னு மின்சங் சொல்லிட்டு இருக்கான். அப்போ 30 seconds முடிஞ்சிருச்சு. மின்சங் கன்ஃபஷன் ரூம்ல யங்ஜின் ஃபர்ஸ்ட் டைமா மென்ஸ் ஹவுஸ்க்கு வரும்போது எனக்கு அவனை பிடிக்கலதா, ஆனா டின்னருக்கு அப்புறம் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சதுல எனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நான் யங்ஜின் கூட டேட்க்கு போக ஆசைப்பட்டேன்னு சொல்லியிருக்கான். இதுவே யங்ஜின் மின்சங் எனக்கு கால் பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கலன்னு பையன் சொல்லிட்டு இருக்கும் போதே அவனுக்கு அவ்வளவு ஷை ஆகுது. இப்போ மின்சங் ரூம்க்கு வரா, பார்த்தா அங்க யங்ஜின் இல்ல. பையன் அவனோட ரூம்ல இருக்கான். அவன் சாங்வோக்கிட்ட பேசுறத பாக்கும்போது ஃபுல் அடிச்சும் போதை இல்லை அந்த டைலாக் தான் ஞாபகம் வருது. பையன் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கான். இப்போ யங்ஜின் ரூமுக்கு வந்துட்டா ரெண்டு பேருக்குமே சிரிப்பா வருது. பையன் வந்து உட்காந்துக்கிட்டா, நான் உனக்கு இன்னைக்கு கால் பண்ணலனா அதுக்கப்புறமா அதை ரெக்ரெட் பண்ணிருப்பேன்னு மின்சங் சொல்லவும் இதை கேட்டுட்டு யங்ஜின் அவனுக்கு தேங்க்யூ சொல்றான். யாரு யாரு கூட டேட் போனா நல்லா இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியல. இந்த டைம் ஆச்சு நான் நினைக்கிறது எல்லாத்தையும் பேசணும்னு அவனுக்கு மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஜாங்வுக்கு அவனோட போன்ல டைப் பண்ணி வச்சுக்கிறான். இப்போ அவனுக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஜாங்வுக் யோன்கிக்கு கால் பண்ண போறானா இல்லனா யங்ஜுனுக்கானு நமக்கு தெரியல. அவன் ஃபைனலா டயல் பண்ணிட்டான். அவன் கால் பண்ணது யோன்கிக்கு. நான் ஜாங்வுக் பேசுறேன்னு சொல்றான். அவன் போன்ல டைப் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து பேசிட்டு இருக்கான். நேத்து நான் அவனுக்கு கால் பண்ணும்போது சரியா பேச முடியல. நம்ம நேத்து டேட்க்கு போனோம், அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம நிறைய விஷயங்களை பத்தி பேசணும். நீ என்ன நல்லா பாத்துக்கிட்ட, நான் உனக்கு தேங்க்யூ சொல்லணும்னு நினைச்சேன்னு ஜாங்வுக் சொல்ல, யோன்ஹியும் உனக்கு தேங்க்யூ சொல்றான். நம்ம அப்புறமா சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலான்னு பையன் சொல்ல, ஜாங்வுக் சரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். உண்மையை சொன்னா ஜாங்வுக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே பாவமா இருக்கு. யோன்ஹிக்கு இன்னைக்கு ரெண்டு பேர்ல இருந்து கால் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் யங்ஜின், அடுத்தது ஜாங்வுக், இப்போ யோன்ஹி. இதுக்கப்புறம் நான் எப்படி என்னோட ரூம்மேட்டை ஃபேஸ் பண்றதுன்னு அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு குட்டி பப்பி,
நீ இப்போ எதுக்காக ஃபீல் பண்ற? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? நீ அவங்க மேல அனுதாபப்படுறதா அர்த்தம். நீ உனக்காக தானே ஷோக்கு வந்திருக்க. உனக்கு யார் மேல ஃபீலிங்ஸ் இருக்கோ அவங்களுக்கு கால் பண்ணுன்னு அவன் யோன்கிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ யோன்கிக்கு மெசேஜ் வந்துருச்சு, ஜோன்சங் அவனை சேர் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஒருவேளை ஒரே பர்சனுக்கு தான் கால் பண்ண போறோமான்னு யோன்கி சொல்லிட்டு இருக்க, நம்ம ஜோன்சங்கும் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவனும் நக்கலா சொல்லிட்டு இருக்கான். யோன்கி கீழே போயிட்டு இருக்கும் போது ஜாங்குக் பாக்குறத அவன் பாத்துட்டான். அவன் அப்படியே நின்னுட்டான். அவனை ஃபேஸ் பண்றதுக்கு யோன்கிக்கு கஷ்டமா இருக்கு. யோன்கி அவனுக்கு கால் பண்ண மாட்டான்னு ஜாங்குக்கும் தெரியும். அவன் யோன்கியை பார்த்துட்டு ஹாய்ன்னு சொல்றான். ரெண்டு பேரும் என்ன மனநிலையில இருப்பாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. யோன்கி கன்ஃபெஷன் ரூம்ல, நான் என்னோட ஃபீலிங்ஸ அந்த பர்சன்ட்ட வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த பர்சன் கூட டேட் போகணும்னு சொல்லியிருக்கான். பையன் இப்ப ஃபைனலா டயல் பண்ணிட்டான். யோன்கி ரெண்டு நாளா சோன்வுக்கு தான் கால் பண்ணியிருந்தான். ஆனா இன்னைக்கு ஹங்ஸின் கூட டேட்க்கு போனதுக்கு அப்புறம் அவனை சூஸ் பண்றதா சோன்வை சூஸ் பண்றதான்னு அவனுக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தான். யோன்கி கால் பண்ண பர்சன் அட்டன் பண்ணவும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு நிறைய டைம் கால் பண்ணிட்டேன். நாளைக்கு தான் எனக்கு கிடைச்ச கடைசியான வாய்ப்புன்னு எனக்கு தோணுது. நம்ம நாளைக்கு டேட் போகலான்னு யோன்கி சொல்லிட்டு இருக்கான். அப்போ யோன்கி கால் பண்ணது சோன்வுக்கு தானே நம்ம சொல்லிட்டு இருந்தா? இப்போதான் மிகப்பெரிய ட்விஸ்டே காத்துட்டு இருக்கு. யோன்கி கால் பண்ணது சோன்வுக்கு இல்ல, நம்ம குடிப்பப்பி ஜோன்சங்கு. இதுல ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்குன்னு தெரியுது. சரி, நம்ம அப்புறம் பாக்கலாம்னு சொல்லிட்டு யோன்கி காலை கட் பண்ணிட்டான். ஜோன்சங்கு ஒண்ணுமே புரியல. யோன்கி கால் பண்ணுவான் அவன் எதிர்பார்க்கல. அவனுக்கு சிரிப்பா வருது. யோன்கிக்கு சோன்வு மேலதான் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு ஜாங்வுக்கு தெரியும். நம்ம ஜாங்வுக் கூட குழப்பத்துல இருக்கான். யோன்கி இப்போ கால் பண்ண போனான். ஆனா ஜோன்சங்கு கால் வந்த மாதிரி கேட்டுச்சேன்னு கன்ஃபெஷன் ரூம்ல சொல்லியிருக்கான். நம்ம யோன்கி பையன் எப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இப்போ மேல வந்துட்டான். குட்டி பப்பிக்கு சிரிப்பா வருது. நம்ம ட்ரிங்க் பண்ணலாம் மனுச்சியே சொல்லிட்டு இருக்கான். நான் ஃபர்ஸ்டேல இருந்து இந்த பர்சனுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்குதான் எனக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்புன்னு தோணுது. அந்த பர்சன் டேட்க்கு ஓகேன்னு சொல்லலன்னா நான் என்னோட மனசு மாத்திக்கலான்னு இருக்கேன்னு யோன்கி ஷேர் பண்றான். யோன்கி என்ன வேலை பார்த்திருக்கான்னு நமக்கு புரிஞ்சிருச்சு. ஜோன்சங் கன்ஃபெஷன் ரூம்ல யோன்கி சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவன் என்ன பத்தி பேசலன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்கான். இப்போ உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். நம்ம யோன்கி சோன்வோன்னு நினைச்சிட்டு ராங்க குட்டி பாபிக்கு டயல் பண்ணி அவனோட ஃபீலிங்ஸ சொல்லியிருக்கான். யோன்கி கன்ஃபெஷன் ரூம்ல, நான் இன்னைக்கு சோன்வோக்கு தான் கால் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கான். டே, யோன்கி நல்லா சொதப்பிட்டடா நீ. அடுத்ததா சோன்வுக்கு மெசேஜ் வந்திருக்கு. பையன் யாருக்கு கால் பண்ண போறான்னு நம்மளால கெஸ் பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு சங்கு கூட டேட்க்கு போகும்போது அவ்வளவு ஹாப்பியா இருந்தான். நான் மத்த நாட்கள் மாதிரி ரொம்பவே யோசிக்காம இன்னைக்கு சீக்கிரமாவே முடிவு எடுத்துட்டேன்னு கன்ஃபெஷன் ரூம்ல சொல்லியிருக்கான். பையன் இப்ப டயல் பண்ணிட்டான். சோன்வு யாருக்கு கால் பண்ண போறான்னு நமக்கு த்ரில்லிங்காவே இருக்கு. அந்த பர்சன் காலை அட்டன் பண்ணதும் நாளைக்கு மார்னிங் அந்த ஸ்பூன் எடுத்துட்டு கீழே வான்னு சொல்றான். நமக்கு தெரிஞ்சிருச்சு அவன் கால் பண்ணது சங்கோக்கு. இன்னைக்கு அவன் கூட டேட்க்கு போகும்போது ஒரு ஷாப்ல அவங்களுக்கு ஃப்ரீ கிஃப்டா அவங்களுக்கு கப்பல் ஸ்பூன்ஸ் கிடைச்சது. சங்கோக்கு தான் சோன்வுவை பிடிக்குமே. அவன் கால் பண்ணதும் சங்கோக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அவனும் சரின்னு சொல்றான். இந்த டே உனக்கு எப்படி போச்சுன்னு சங்கோ கேக்க, இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சோன்வு சிரிச்சிட்டு இருக்கான். சரி பாய்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். இந்த மென்ஸ் ஹவுஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சங்கோ கூட போன டேட்ல தான் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்தேன். நானா இருந்தேன்னு சோன்வு கன்ஃபெஷன் ரூம்ல சொல்லியிருக்கான். இதுவே சங்கோ கால் பண்ணது சோன்வு தானே, எனக்கு வாய்ஸ் வச்சே தெரிஞ்சிருச்சு. எனக்கு ஹாப்பியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்போ நான் சூஸ் பண்ணணுமே நினைக்கும் போது எனக்கு இது ரொம்பவே டார்ச்சரா இருக்குன்னு சங்கோ சொல்லியிருக்கான். அடுத்துதான் நம்ம குட்டிப்பப்பி ஜோன்சங்கு மெசேஜ் வரவும் அவன் எதை பத்தியுமே யோசிக்காம சங்கோக்கு டயல் பண்ணிட்டான். பையன் கால அட்டன் பண்ணதோ ஜோன்சங் சிரிச்சிட்டே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, நான் இந்த ஃபுல் டே உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன்னு பையன் சொல்லும் போது அவனை பாக்குறதுக்கு ரொம்பவே பாவமா இருக்கு. சங்கோக்கு இதை கேட்டது ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. நான் இதை சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன்னு ஜோன்சங் சொல்ல சங்கோ சரின்னு சொல்றான். குட்டிப்பப்பி காலை கட் பண்ணிட்டான். நான் இதுக்கப்புறம் என்னோட பெஸ்ட் கொடுப்பேன், நான் இதை கண்டினியூ பண்ணிட்டே தான் இருப்பேன்னு ஜோன்சங் கன்ஃபெஷன் ரூம்ல சொல்லியிருக்கான். சங்கோக்கு இன்னைக்கு ரெண்டு பேர்ட்டு இருந்து கால் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி டேட்க்கு போன சோன்வுவை சூஸ் பண்றதா, இல்ல நான் இது வரைக்கும் டேட்க்கு போகாத ஜோன்சங்க சூஸ் பண்றதா, எனக்கு யாரு சூட் ஆவாங்கன்னு சங்கோ கன்ஃபெஷன் ரூம்ல சொல்லியிருக்கான். யாரு சூஸ் பண்றதுன்னு சங்கோ ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ சரினா மெசேஜ் சவுண்ட் கேட்கவும் சங்கோக்கு பக்கன் ஆயிடுச்சு. பையன் பயந்துட்டான். பையன் இப்போ போன் பூத்துக்கு வந்துட்டான். யாருக்கு கால் பண்றதுன்னு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கான். நான் இன்னைக்கு ஒரு பர்சனோட கால்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பதட்டமா இருக்குன்னு சோன்வு கன்ஃபெஷன் ரூம்ல சொல்லியிருக்கான். இது வரைக்கும் சோன்வுக்கு யாருமே கால் பண்ணல, யோன்கி அவனுக்கு கால் பண்ணிருப்பான். ஆனா பையன் மாத்தி டயல் பண்ணிட்டான். சங்கோ கால்காக தான் நம்ம குட்டிப்பப்பி ஜோன்சங் சோன்வு ரெண்டு பேருமே காத்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலா சங்கோ டயல் பண்ணிட்டான். அவன் யாருக்கு கால் பண்ண போறான்னு நமக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. இப்போ அந்த பர்சனுக்கு ரிங் ஆகுது. ஒரே டைம்ல நம்ம ரெண்டு பசங்களும் போன் எடுத்து பாக்குறாங்க. சங்கோ யாருக்கு கால் பண்ணிருக்கான்னு காட்டாம இந்த எபிசோட் அப்படியே என் பண்ணிட்டாங்க. நமக்கு சஸ்பென்ஸ் தாங்கல. சங்கோ யார சூஸ் பண்ணுவான்னு உங்களுக்கு தோணுது? இந்த எபிசோட் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். பாய் காய்ஸ்.